ஒன்று ரெண்டு இல்லை, நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் தென்னம்பிள்ளை 30 வருஷம் வளர்த்து நடந்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட வந்து கணக்கெடுப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா வந்து தமிழக முதல்வர் வந்து பிரதமர் அவர்கள்ட்ட வந்து இவ்வளவு மரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு மின் கம்பங்கள் சார்ந்திருக்கு, இவ்வளவு வீடுகள் இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. எந்த கணக்குல வச்சு அடிப்படையில் பாருங்க, இது ஒரு எஸ்டிமேட். There can be a fair estimate before actual counting. அதனால் அதை நாம் தப்பு சொல்ல முடியாது. பார்க்கலைன்னா ஏன் பார்க்கல, கேட்கலைன்னா ஏன் கேட்கல, கேட்டால் ஏன் கேட்டார், ஏன் அவசரம், இதெல்லாம் நாம் விவாதிக்கக்கூடிய பொருள் இல்லை. அப்போ இன்னும் ஒரு வாரம் ஆகுமே, ஏன்னா கோடிக்கணக்கான மரம் விழுந்திருக்கு. ஒன்று ரெண்டு இல்லை, நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் தென்னம்பிள்ளை 30 வருஷம் வளர்த்து இல்லை, நான் என்ன சொல்கிறேன், தேர் கேன் பி எ ஃபைனாலிட்டி ஆல்சோ. ஏன் ரீஅசஸ் பண்ண முடியாதா? இப்போ பட்ஜெட்டுங்கிறதே எஸ்டிமேட் தானே. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் 10 மாதம் அடுத்த தரம் பட்ஜெட் சமர்ப்பிக்கும் பொழுது 10 மாதத்தில் என்ன ஆக்சுவல், அதனால் இந்த 12 மாதம் மார்ச் மாதம் 31 முடியல என்ன ஆகும் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கணக்கிடுறோமா இல்லையா? வாட் இஸ் ராங்? இதில் குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே வந்து மத்திய அரசு வந்து நம்ம தமிழகத்தில் வந்து இவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1.5 லட்சம் கோடி அப்படிங்கன்னா அதில் 10% உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 1.5 லட்சம் கோடி என்றைக்கு வந்திருக்கு, எதனால வந்து எக்ஸாம்பிள் அதுக்கு தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இட் இஸ் நாட் எக்ஸாம்பிள், இட் இஸ் ஒன்லி எக்ஸாஜரேஷன். எக்ஸாஜரேஷனுக்கும் ஃபிக்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷனுக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா?